அனைவருக்கும் ஆத்ம நமஸ்தே. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேய் இருக்கா இல்லையா, பேய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பேய் அப்படிங்கிறது ஈவில் டெட் மூவியில் வர்ற மாதிரி ரொம்ப கோரமாக ரத்தம் சொட்ட சொட்டெல்லாம் இருக்காது. இன்னொன்று, நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு நைட்டில் மெதுவாக வாக் போகிற மாதிரி காட்டுவாங்களா, அந்த மாதிரியும் கிடையாது. பேய் அப்படிங்கிற ஒரு வேர்டு தப்பான ஒரு வேர்ட். அதுக்கு பேட் வைப்ரேஷன் இருக்கிற சோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட் வைப்ரேஷன் இருக்கிற சோல்ஸ்னால் தீராத ஆசையோட, அதை பழிவாங்கிற எண்ணத்தோட, தீராத ஆசையோட, ஏக்கத்தோடு இறந்து போகிறாங்கள அவங்களுடைய ஆன்மாக்கள். அவங்களுடைய ஆன்மாக்களை பற்றி நீங்கள் பேசுகிறப்போ, இட்ஸ் மீன் என் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அம்மாவுக்கு எங்கள் மேலே ரொம்ப பாசம், நான் இப்போ என் அம்மாவை ரொம்ப நைட்டில் மிஸ் பண்ணுறேன், எந்த டைமாக இருக்கட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற டைமில் அவங்களுடைய சோல் எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும், சரிங்களா. இதே பேட் வைப்ரேஷன் இருக்கிற சோல்ஸ்னால் தேவையில்லாத எண்ணங்களோட, பழிவாங்குற எண்ணங்களோட இறந்தவங்களோட ஆன்மாக்கள் தான் பேட் வைப்ரேஷன் இருக்கிற சோல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அதை பற்றி பேசுகிறப்போ, இறந்து போனவங்களை பற்றி பேசுகிறப்போ அவங்களோட சோல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவங்க பக்கத்தில் நிற்கும். இதனால தான் வீட்டில் சொல்லுவாங்க நைட் டைமில் அதை பற்றிலாம் பேசக்கூடாது, சீக்கிரம் படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் நோட் பண்ணியிருப்பீங்க, இறந்த உடனே அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு எரிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சோல்ஸோட வைப்ரேஷனோட லிங்க் இருக்க எந்த விதமான பொருட்களும் வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அதை பார்க்குறப்போ அவங்களோட ஞாபகங்கள் வரும். அப்போது திரும்பவும் அந்த சோல் நம்ம வீட்டுக்கு வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து நடைமுறையில் இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்ருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் மனதளவில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி மூவிஸ் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் மூவி பார்த்துட்டு எங்கேயோ தனியாக போயிட்டுருக்கிறப்போ, நைட் டைமில் தனியாக தூங்கிட்டு இருக்கிறப்போ தேவையில்லாமல் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஆள் மனதில் எந்த அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது தேவையான ஒரு சுச்சுவேஷனில் அது க்ரியேட் பண்ணி விட்டுரும். உன் பக்கத்தில் இப்போ ஒரு பேய் இருந்தனா, நீ மூவியில் பார்த்தியா அந்த மாதிரி ஒரு பேய் உன் பக்கத்தில் இப்போ இருந்தா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை பக்கத்தில் ஒரு ஆண்டி இறந்துட்டாங்களே அவங்க நம்ம பக்கத்தில் வந்தால் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ அப்போ நினைக்கிறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் அந்த சோல் உங்கள் பக்கத்தில் நிற்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அது உங்களை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கும். அட்டாக் பண்ணுறதுனா உங்கள் மனதளவில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும், அவ்வளோதானே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு சக்திகள்னு தனியாக எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் முடிய தூக்குற அளவுக்கு கூட சக்திகள் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காற்று அப்படிங்கிற விஷயம் இருக்குது, பட் யாரும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறதுனால காற்று அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் உணராத வரைக்கும் நீங்கள் யாரும் இதை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அது பேய்கள் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பேய் பேய்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்களாக ஒரு இமேஜினேஷன் கொடுத்து வச்சுருப்பீங்க, உங்கள் இமேஜினேஷனில் ஒரு வடிவமைப்பை கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது பேட் வைப்ரேஷன் இருக்கிற சோல்ஸ். ஒன்று, இறந்தவங்களை பற்றி அதிகமாக பேசாதீங்க, சரிங்களா. இதுதான் பேய்க்கான அர்த்தம். இது எப்படி மறுஜென்மம் எடுக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.